நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோடய யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் என்னோட வெப்சைட்லயும் இருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில கனவுகள் விருப்பங்கள் லட்சியங்கள் ஆண்டவர் நம்முடைய ஹதயத்துல போட்ட விஷயங்கள் இதை பத்தி பேச விரும்புறேன் இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யாராவது இருக்கலாம் எந்த பக்கத்துல இருந்து நீங்க இத கேட்டுட்டு இருக்கலாம் உங்கள ஆண்டவர் சில விஷயங்களை வைத்திருப்பார் ஏதோ வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு ஆண்டவர் உங்களை வைக்கலன்னு உங்களுக்கே தெரியும் கர்த்தர் உங்களுக்கு சில விருப்பங்கள் ரகசிய வேண்டுதல்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம் அது எப்படி நடக்கும்னு நீங்க யோசிக்கலாம் அது நனவாகுமான்னு நீங்க யோசிக்க முடியாம இருக்கலாம் ஆனா நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களோட கனவுகள் உப விளை பொருளா இருக்கும் யோசிப்பே எடுத்துக்கும் அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு ஒரு நாள் அவரோட சகோதரர்கள் தனக்கு முன்பாக பணிந்து கொள்வாங்கன்றதுதான் அது ஆனா ஆதி ஆகமத்துல யோசிப்போட வாழ்க்கைய முதல்ல இருந்து பாருங்க யோசிப்பு தன்னோட கனவை நினைவாக்குறதுக்காக முயற்சித்து அதை அடையல தன்னோட முயற்சிய எப்படி எடுக்கிறாரு போய் தன்னோட சகோதரர்கள் கிட்ட அதை சொல்றாரு எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்றாரு நாம சொன்ன உடனே சகோதரர்கள்லாம் உன்னோட கனவு நனவாகட்டோம்னு குனிஞ்சு நிப்பாங்கன்னு அவர் நினைச்சிருக்கலாம் வேளை ஆனா அப்படி அது நடக்கல யோசிப்பு நிறைய கடினங்களை கடந்து போக வேண்டியிருந்துச்சு வாழ்க்கை அவருக்கு நிறைய எதிர்மறையான அடிகள் கொடுத்துச்சு அப்படியான தருணங்கள்லையும் அவர் பானபாத்திரக்காரனோட கனவு கருத்தும் சொல்றாரு சுயம்பாகிகளின் தலைவனோட கனவுக்கு அர்த்தம் சொல்கிறார் அப்படியே கடைசியா பார்வனோட கனவுக்கும் அர்த்தம் சொல்றார் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் யோசிப்போட கனவு ஒரு உப விளை பொருளா அமைஞ்சது அது பான சுயம்பாகிகளின் தலைவன் பார்வோன் இவர்களோட கனவுகளின் நிறைவேறுதலோட உப விளை பொருளா அமைஞ்சது அது ஒரு நேர்கூட அமையல இதுதான் என்னோட கனவு என் அண்ணன் என்ன வணங்கணும் இதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு நான் பார்க்க போறேன்னு அவர் முயற்சி பண்ணல அப்படி அது நடக்கல ஆண்டவர் தன்னை எதுக்காக அழைச்சாரோ அதை செஞ்சுட்டே இருந்தார் அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அடுத்தவர்களோட கனவுகளுக்காக நேரம் செலவழிச்சாரு அவங்களோட கனவுகள் நிறைவேறும்போது அதன் உப விளை பொருளா யோசிப்பட கனவு நிறைவேறிச்சு அவர் அதுக்காக போராடல தன்னோட சகோதரர்கள் தன்னை தேடி வரணும்னு அவர் நினைக்கல அது இயல்பா நடந்தது மற்றவர்களோட கனவுகளின் நிறைவேறுதலோடு கூட அது நடந்தது நிறைய நேரங்கள்ல நம்முடைய கனவுகள் நடக்கணும்னு நாம போராடுறோம் நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறியே ஆகணும்னு கடுமையா முயற்சி செய்யறோம் மற்றவங்கள பத்தி நாம நினைக்கிறது இல்ல நம்மளோட கனவு நிறைவேறணும்னா நாம அடுத்தவர்களோட கனவுகள்ல முதலீடு செய்யணும் மற்ற பேரோட இலக்குகளுக்கு உதவி செய்யணும் ஏன் ஏன்னா ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறவர் யோசிப்பு சோம்பலா இருக்கல குறை சொல்லிட்டு தன்னோட கனவு நிறைவேறலன்னு யோசிப்பு சும்மா இருக்கல ஆண்டவர் அதை பார்த்தாரு யோசிப்பு முயற்சி செஞ்சத ஆண்டவர் பார்த்தாரு அடுத்தவங்களோட கனவுக்கு அர்த்தம் சொன்னாரு நான் ஏன் அடுத்தவங்களோட கனவுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அவர் நினைக்கல அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் உங்களோட கனவு நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்களா உங்ககிட்ட நான் அவர் கேள்வி கேட்க விரும்புகிறேன் மற்ற நபருடைய கனவு நிறைவேற நீங்க உங்களோட பங்களிப்பை செய்றீங்களா மற்றவங்களை கனம் பண்ண மனதார விரும்புறீங்களா வேற ஒரு நபரோட காரியங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா உங்களோட ஒரு கம்பெனிய ஆரம்பிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா நீங்க இப்ப வேற ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க உங்களோட இப்போதைய கம்பெனில நீங்க உண்மையா வேலை செய்றீங்களா உங்களோட கனவு நிறைவேறணும்னா ஆண்டவர் உங்களோட ஹதயத்தை தான் பாக்குறாரு ஆண்டவர் உங்களை ஊழிய தொடங்க அழைக்கிறாரா ஒரு தொழிலதிபரா உங்களை அழைக்கிறாரா சர்வதேச அளவுல ஒரு காரியத்தை செய்ய விருப்பத்தை ஆண்டவர் உங்கள போடுறாரா எப்படியான கனவுகள் ஆண்டவர் உங்களை வைத்திருந்தாலும் சரி நீங்க இப்ப நினைக்கலாம் இதுக்கு நான் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத இடத்துல நிக்கிறேனே அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க உண்மை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா அது உங்களை ஆண்டவரோட பரீட்சையில தேர்ச்சி பெற வைக்கும் ஆண்டவர் உங்களை உங்களோட அடுத்த நிலைக்கு உயர்த்துவார் உண்மையா இருப்பீங்களா இன்னொரு நபருடைய தரிசனத்துல நீங்க அர்ப்பணிப்புள்ளவர்களா இருப்பீங்களா என் கனவு நிறைவேறல பரவாயில்ல நான் அடுத்தவங்களோட கனவு நிறைவேற உதவி செய்றேன் இன்னொருத்தங்களுக்கு நான் உதவிகரமா இருக்கிறேன் இன்னொருத்தங்களை நான் கவனிச்சுக்க போறேன் இன்னொருத்தரோட தேவைகளை சந்திக்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த சவால நான் வைக்கிறேன் நம்ம எப்பவுமே நம்மளை பத்தியே நினைக்கிறோம் நம்மளோட கனவுகள் தரிசனங்கள் விருப்பங்கள் இதை பத்தி தான் நினைக்கிறோம் ஆதி ஆகமத்துல பாருங்க பின்னாடி அவரோட சகோதரர்கள் யோசிப்பை சந்திக்க வர்றாங்க அவங்களுக்கு அதை யோசிப்புன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல யோசிப்பு தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்துறாரு அந்த நேரத்துல யோசிப்பு என்ன சொல்றாரு நீங்களோ நானோ இல்ல ஆண்டவர் தான் என்னைங்க கொண்டு வந்தார் எதிரி நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறா ஆண்டவர் அத நம்மோட நன்மைக்கு ஏதுவா திருப்பி விடுறாரு யோசிப்பு மக்களை பாதுகாக்க அந்த நிலைக்கு உயர்த்தப்படுறாரு அந்த கனவு நிறைவேறினது யோசிப்புக்காக அல்ல அது ஒரு உப விளை பொருள் தான் அதுக்காக யோசிப்பு உழைக்கல அது மக்களை காப்பாற்றுகிறதுக்காக நடந்தது ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உங்களை உங்க இலக்குக்கு நேரம் அழைச்சிட்டு போறதுக்கு உங்க கனவுகளை நனவா மாற்றுறதுக்கு உங்களுக்கான வாக்கு தத்துவங்களை காரணம் வெறுமனே உங்களுக்காக அல்ல உங்க மூலமா உலகத்துக்கு நன்மை உண்டாக செய்றார் ஜனங்கள் தங்களோட கனவு பத்தின விஷயத்துல இதனாலதான் போராடிட்டு இருக்கிறாங்க தாங்களாவே அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க அது அவங்களால முடியாது அது அவங்களுக்கு புரியல அது நம்மளை அனுப்பின கர்த்தரோட அழைப்பையும் நோக்கத்தையும் தான் என்ன அனுப்பினருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் இருக்கிறேன்னு ஏசு சொல்றாரு பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இருக்கிறேன் உங்க முன்னாடி நான் வைக்கிற ஒரு கேள்வி பிதாவின் சித்தத்தை செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா அது ஒரு நேர்கோடா இல்லாம இருக்கலாம் அது ஒரு குறுக்கு வழியா இருக்கலாம் நீங்க நிறைய கடினமான தருணங்களை கடந்து போக வேண்டியது இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல நான் என்னோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக மட்டுமல்ல ஆண்டவர் என்ன எதுக்காக அழைச்சாரோ அதை செய்யறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்வீங்களா அதனோட உப விளை பொருளா அதோட கூடவே உங்களோட கனவுகளும் நனவாகிறத நீங்க பாப்பீங்க அதனோட உப விளை பொருளா உங்களோட தரிசனம் நிறைவேறத நீங்க பாப்பீங்க ஆப்ரகாமை பத்தி யோசிச்சு பாருங்க ஆண்டவர் அப்ரகாமுக்கு வாக்குத்தம் கொடுக்கிறாரு ஜாதிகளின் தகப்பனாக போறேன்னு சொல்றாரு ஆனா ஒரே ஒரு மகன் கூட இல்ல ஒரு முறை ஆண்டவர் அபிமலைக்குவின் வீட்டாருக்காக அவர் ஜபிக்க வைக்கிறார் எதுக்கு அபிமலைக்குவின் வீட்டுல குழந்தை இல்லை நல்ல கவனிங்க முரண்பாட்டை பாருங்க ஆபரகாமும் சாராலுமே குழந்தை இல்லாம இருக்கிறாங்க அவங்க இன்னொரு குடும்பத்துல குழந்தை இல்லைன்னு அவங்களுக்காக ஜபிக்கிறாங்க என்ன நடந்தது ஜபிக்கப்பட்ட குடும்பத்துல குழந்தைகள் பிறந்தன ஆபரகாமுக்கு இன்னும் அது நடக்கலை யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு நீங்க போராடுற அதே பிரச்சனையில் இருக்கிற இன்னொருத்தங்களுக்கு உண்மையா ஜபிக்க அவங்கள ஆசிர்வதிக்க உழர முடியுமா எனக்கு இல்லதான் ஆனா பரவாயில்ல நான் இன்னொருத்தங்களுக்காக ஜபிக்கிறேன்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்களோட திட்டமோ விருப்பமோ அல்ல ஆண்டவரோட திட்டத்தை நிறைவேற்றுறதுதான் முக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குற சவால் ரொம்ப எளிமையான ஒரு சத்தியம்தான் உங்களோட கனவுகள் வெறுமனே உங்களுக்கானது மட்டுமல்ல உங்கள்ல ஆண்டவர் வச்சிருக்கிற கனவுகள் இலக்குகள் இதெல்லாம் உங்களை பத்தினது மட்டுமல்ல அது உங்களுக்கான ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்றுறது தான் ஜனங்களை பாதுகாக்கிறது ரட்சிக்கிறது ஆண்டோட ராஜ்யத்தை பத்தி இயேசு கிறிஸ்துவோட அன்பை பத்தி உலகம் அறிஞ்சுக்கிட்டுறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உலகத்துக்கு கிறிஸ்துவ பத்தி அறிவிக்கிற ஒரு நபரா நீங்க இருக்கிறது அந்த கனவு உங்களுக்கானது மட்டுமல்ல நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காகவே ஆண்டவர் அந்த கனவை உங்கள போட்டிருக்கிறார் அதனால உங்களோட முயற்சியில மட்டுமே அதை செஞ்சிட முடியும்னு முயற்சி பண்ணாதீங்க நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்களோ அதுல உண்மை உள்ளவங்களா இருங்க ஆண்டவரே என்னோட கனவுகள் இன்னும் நிறைவேறல பரவாயில்ல எனக்காக நான் இங்க வரல உங்களோட சுத்தம் நிறைவேறட்டும்னு சொல்லுங்க அதன் உப விளை பொருளா உங்களோட கனவு நினைவாகிறத நீங்க பாப்பீங்க கர்த்தர் அதை உங்களுக்காக செய்வார் ஆமே கர்த்தரோட ஆசிரமிப்பாராக உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க இருக்கிற இமெயில் மூலமா என நீங்க தொடர்பு கொள்ளலாம் பிரியமானவங்களை இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக